ஹலோ ஹாய் ஃபேன்ஸ், இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல தான் மீன் பிடிக்க போகிறோம். இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா மைத்தி, வெறால், லோகு எல்லா மீனும் இருக்குது ஃபேன்ஸ். நான் இந்த முடிக்கு பார்த்து வந்து வாட்டர் கேன் தூண்டி தான் பாருங்கள். அருமையான ஃபேன்ஸ், வாட்டர் கேன் தூண்டி மாவுண்ட மாவு இல்லை, இது பத்துரைக்கு உங்கள் வீட்டிலே இருக்கும் ஃபேன்ஸ். அது வீட்டிலே இருக்கும். என்ன தெரியுமா, அது பேர் பூரி சூறு மாவு, தெரியுமா பூரி சூற மாவு. இந்த தான் பாருங்கள் ஃபேன்ஸ், வாட்டர் கேன் தூண்டி பாருங்கள், அருமையான தூண்டி. இந்த கிணத்துல தான் ஃபேன்ஸ் மைத்தி, வெறால், லோகு எல்லாமே இருக்குது. நம்ம பிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாவுண்ட மாவை ஈரமாக்கி குழப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், நான் வீடியோவில் போகும்போது பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஸ்டிக் பண்ணாமல் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும் மீன் எப்படி மாட்டோம், எப்படி மாட்டுறது. உங்களுக்கு மைத்தி மாட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மாட்டாமல் ஓடி போயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள். வீடியோவில் போடுவாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே இல்லை, இது இப்போ தான் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ், வந்து தண்ணி தான் இந்த இருக்கிற கென்று பாத்திலேருந்து தண்ணி புஷ்ட ஃப்ரெண்ட்ஸ். மாவு எடுத்துக்கோங்க. என்ன மாவு தெரியுமா அது ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் வந்து முட்டை போட்டுக்கலாம், நீங்கள் முட்டை போட்டு எனக்கு இது ஏதோ போட்டு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவ்வளோவா காசு இல்லை, நம்ம சேனல் காசு வரல. நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாவை கீழே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அளவாக எடுத்துக்கலாம், அளவு போட்டு கோபர் மாரி கூக்குதுல கோபர் மாரி பண்ணிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி ஊற்றுறாங்க. இதுவாக பிடிக்கும் ஆசை, ரொம்ப ஆசை சாப்பிட்றதுக்கு. நாக்குச்சி போடலாம், அது நாக்குச்சின்னு மாட்டாது. ஆனால் அந்த கிணத்துல மொய்ச்சி விரால் எல்லாமே இருக்குது. நம்ம வீடியோவை முழுக்க முழுக்க பாருங்கள். நான் தான் அன்பான மீனவன், கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் மீன் பிடிக்க வந்திருக்கேன். என் உழைப்பு எனக்கு பர கஷ்டம், எனக்கு கஷ்டப்படாது. கண் நாலு பேர் பேசி சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு என்ன ஒரு யூடியூப்லேருந்து என்ன கூடுவாங்க. நம்ம 10,000 பேர் கஷ்டம், எதுவும் நல்ல வசதி வரும் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பூரி மாவு அருமையாக ஆயின்னு இருக்குது, ரெடி ஆயின்னு இருக்குது, ரெடி 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 ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஐயோ என்னடா இது, கை ஒட்டி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாரு ஃப்ரெண்ட்ஸ், கையில் அப்படி ஒட்டு பூரி மாவு. கொஞ்சம் லேட்டாக இது வேணும், தேங்காய் என்ன முட்டை போட்டால் பேர் சரியான மீன் கொச்ச கொச்சன்னு மாட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கவலையே படாதீங்க, அன்பான மீனவன், அருமையான மீனவன் உங்களுக்கு மீன் பிடிச்சி காட்டுறேன். கவலையே படாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஷூட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சு, ரெடி. இப்போ வாட்டர் கேன் தூண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்களா, வாட்டர் கேன் தூண்டி இதுதான். இதில் மாவுலாம் மாவு ஃபுல்லாக பண்ணிட்டு தூக்கி போட்டால் கிணத்துல நீங்கள் சாப்பிடுவோம். மாட்டும் போது முள் இருக்குல்ல பாருங்க, இந்த முள் மாட்டுச்சுன்னா மாட்டு மாடும் அப்படியே பிடிச்சி நம்ம ஒரு கட்டு கட்டுறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்படி தான் பண்ணோம். இப்படி அப்ளை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், மெதுவா 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 ஃபஸ்ட் இந்த முள்ளெலாம் அப்படி பண்ணிக்கலாம். அப்படி கட்டுங்க ஓகேங்களா, பண்ணிட்டீங்களா? இந்த தான் மாட்டம் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மீன் போட்டாச்சு. என் அண்ணன் வராது ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் காவிரி அண்ணன் வராது, இதுதான் போகிறது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஒரு வழியாக போட்டு முடிச்சாச்சு, இதான் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளு, முள் எடுத்து உள்ளே இது பண்ணி விடணும், அப்போ தான் மீன் சாப்பிட்றதா மாட்டோம். இந்த முள்ளையும் என்கிட்ட முள் அதிகமாக இல்லை, நான் முள் கம்மியாக தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க என்ன பண்ணிட்டேன், இதே பண்ணிட்டேன். நேரம் நினச்சிட்டுனா இல்லை வாயம் போதும் நினைக்கிறேன். சட்டாரை புதுசாக வாங்கினேன், சட்டாரை போய் நம்ம மெதுவாக மெதுவாக போடலாம். ஒன்று ஏசப்பாலுடைய மாதிரி ஆட்டா பெரிய மைத்திய மாட்டோம்.
பாருங்க. வெயிட் பண்ணுங்க, நம்ம அக்கா வர மீன் இப்போ பார்க்குறாங்க. மீன் மாட்டோம் தானே, போய் மாட்டோம். பாருங்க ஒரு மைத்தி மாட்டி பாருங்க, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாட்டி ஓட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு ஐயோ எல்லாம் கீழே போகுது. மாட்டலாம்